வணக்கம். ரேவதி ஹாஸ்பிட்டல் மருத்துவ நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேசர் கருவியை பற்றி. லேசர் கருவியை பற்றி நம்மெல்லாம் முன்னாடியே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த லேசருங்கிறது வந்து லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். ஸோ லேசர் கருவினா என்ன? ஸோ லேசர்னா என்னென்னா, இது வந்து ரேவதி ஹாஸ்பிட்டலே நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற லேசர் கருவி வந்து ஃப்ராக்ஷனல் CO2 வித் எர்பியம் யாக் லேசர். ஸோ லேசரில் வந்து நிறைய பயன்பாடு இருக்குது. ஸோ லேசர் கருவி வந்து மக்களுக்கு இது ஏன் சொல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் லேசர்னாவே எல்லோரும் பயந்துக்குவாங்க. பட் இப்போ வந்து இட் இஸ் அ இரா ஆஃப் லேசர்ஸ். லேசர்ஸ்க்கு வந்து நிறைய பயன்பாடு இருக்குது. ஸோ இது வந்து இப்போ ஃப்ராக்ஷனல் CO2 எர்பியம் யாக் லேசர் கருவி வந்து பார்த்திங்கன்னா, இதனோட கதிரலை எல்லாம் மோனோக்ரோமேட்டிக். ஸோ எந்த லேசர் எடுத்துக்கிட்டோம்னாலும் அது ஒரே வேவ் லெங்க்ல ட்ராவல் பண்ணும். அண்ட் ஆல் த பீம்ஸ் ஆர் காலிமேட்டட். ஸோ அது வந்து அதே போல் ஒரே டிஸ்டன்ஸில், ஈக்வி டிஸ்டன்ஸாக எல்லா கதிரும் பேரலலாக ட்ராவல் பண்ணும். ஸோ லேசர் லைட்டுங்கிறது வந்து நம்மளுக்கு டியூப்லைட் மாதிரி கிடையாது, அது வந்து இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ இப்போ இந்த லேசர் என்ன பண்ணுன்னா, கத்தி இல்லாமல் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டை வந்து இதில் செஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு மருத்துவர் வந்து லேசர் கருவியை பயன்படுத்துறது மூலமாக கத்தி இல்லாமையே தேவையில்லாத டார்கெட், அதாவது இப்போ சப்போஸ் ஒரு உண்ணி மரு இருக்குது, பால் மரு இருக்குது, அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா, கத்தி வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக லேசரில் வந்து லேசர் லைட் வச்சு அதை ரேடியேட் பண்ணிடலாம். ஸோ லேசர் பீமோட இது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எல்லா வேவ்லெங்க்த்தும் வந்து ஒரே டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுறனால அந்த பர்டிகுலர் டிஷ்யூவை வந்து கரெக்டாக ஹிட் பண்ணும். ஸோ அன்னெசரியாக பக்கத்தில் இருக்க டிஷ்யூக்கு வந்து சேதாரம், டேமேஜே ஏற்படாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணுக்கு லேசர் கருவி வந்து தே ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபார் தி ஐ. ஸோ அதே மாதிரி ஸ்கின்ல இருக்க லேசர்ஸ் கருவியெல்லாம் தே ஆர் ஸ்பெசிஃபிக் ஃபார் தி ஸ்கின். அதனால இப்போ ஸ்கின்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால மற்ற ஏதாவது ஸ்கின்னை தாண்டி உள்ளே போகுமா இல்லை பின்விளைவு வருமா இதெல்லாம் எதுவுமே வராது. பிகாஸ் இந்த லேசர் இஸ் ஸோ டிசைன், நம்ம எந்த இடத்துல அதை டார்கெட் பண்ணுமோ அந்த இடத்துல தான் அது டார்கெட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃப்ராக்ஷனல் CO2-ஓட வேவ்லிங்க் வந்து 10,600 நானோமீட்டர். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அப்சார்ப்ஷன் குரோமோஃபோர்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க வாட்டர் தான் அதனோட அப்சார்ப்ஷன் குரோமோஃபோர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உண்ணி மரு பால் மரு இருந்ததுன்னா இதில் அல்ட்ரா பல்ஸ் மோட் வச்சு அந்த மரு மட்டும் காத்தா போயிடும் உங்களுக்கு. ஸோ ரத்தம் வந்து சேதம் அடையாது, நம்ம தையல் போட வேண்டியதில்லை. 5 to 10 minutes ப்ரொசீஜர் முடிஞ்சு பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக போகலாம். ஸோ இது வந்து பேஷண்ட்க்கு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, டார்கெட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கனால ரத்தம் வந்து சேதம் இருக்காது, அதே மாதிரி நம்ம தையல் போட வேண்டியதில்லை. உண்ணி மரு, பால் மரு, எந்த மருனாலும் ட்ரீட் பண்ணலாம். அதே போல் ஃப்ராக்ஷனல் லேசரோட அட்வான்டேஜ் என்ன, எர்பியம் கூட இருக்கனால ஸோ வந்து ஸ்கார்ஸ் எல்லாமே நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து தோல் மருத்துவத்தில் உண்ணி மரு, பால் மரு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தழும்புகள், இப்போது தீக்காயம் ஆயிடுச்சு அந்த தழும்பு அப்படியே இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது, அதை வந்து எவ்வளோ இடத்துல நம்ம அறுத்து தைக்க முடியும், முடியாது. ஸோ அந்த மாதிரி தீக்காயான தழும்பாக இருந்தாலும் சரி, அம்ம தழும்புகள் முகத்தில் நிறையா இருந்தாலும் சரி, இந்த ஃப்ராக்ஷனேட்டட் லேசர் வந்து அந்த தழும்பில் இருக்க கரெக்டாக அந்த ஸ்கின்னை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம அந்த தழும்பை டார்கெட் பண்ணோம்னா, அந்த தழும்பில் தொலைஞ்சு போன கொலாஜனும் இலாஸ்டிக் ஃபைபர்ஸும் தோலே வளர வச்சு தோலை சமன்படுத்திடும். ஸோ இப்போ அந்த காலம் மாதிரி தழும்பாயிடுச்சு, இனிமேல் நம்ம முகம் விகாரமாக தான் இருக்கணும், கை விகாரமாக தான் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஃப்ராக்ஷனேட்டட் லேசர்ஸ் வச்சு நம்ம அதை ட்ரீட் பண்ணுற மூலியமாக கண்டிப்பாக 70-80% பின்விளைவுகள் இல்லாமல், அதாவது இந்த ஃப்ராக்ஷனேட்டட் லேசர்ஸ்லாம் பண்ணுறப்போ 2 to 3 நாள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு குட்டி குட்டி டாட்ஸ் தான் இருக்கும். பட் அந்த டாட்ஸ் இருந்தாலும் அவங்க நார்மலாக வெளியில் போகலாம், ஏன்னா சன் ப்ரொடெக்ஷன் க்ரீம்ஸ் கொடுத்துருவோம். ஆனால் அந்த 3-4 நாள் ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா, உங்கள் தழும்பில் ஒரு நல்ல மாற்றம், அதாவது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் வந்து தென்படும். ஸோ ஒரு 5 to 6 sessions எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த தழும்பில் இருக்க தொலைஞ்சு போன கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் அதுவே ஸ்டிமுலேட் ஆயிட்டு உங்களுக்கு நியூ ஸ்கின் வந்து லே ஆயிடும். ஸோ வந்து உங்கள் தழும்பில் வந்து 70-80% தோல் வந்து முன்னாடி எந்த நிலைமையில் இருந்ததோ அந்த நிலையை வந்து உங்கள் தோல் அடைஞ்சிரும், பின்விளைவு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணுங்கிற இதெல்லாம் கிடையாது. ஸோ ஃப்ராக்ஷனல் லேசர்ஸ் வந்து தோல் மருத்துவத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ முன்னாடி வந்து நார்மல் லேசர்ஸ்லேருந்து இப்போ ஃப்ராக்ஷனல் லேசர்ஸில் பயன்பாடு என்னென்னா, நார்மல் லேசர்ஸ் என்ன பண்ணுன்னா, முன்னாடி அபலேட் பண்ணி அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் வளர்ந்து வரணும். இப்போ இந்த ஃப்ராக்ஷனல் லேசர்ஸில் என்ன அப்படின்னா, ஒரு கிரிட் இருக்கும். இந்த கிரிட் சிஸ்டம் வந்து ஒரு டார்கெட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரே
இதில் இது பண்ணாமல் இது கிரிட் கிரிட்டாக வரும். ஸோ நம்ம வந்து பல்ஸை பிரேக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஸ்கின்ல இருக்க டிஷ்யூ வந்து ஃபுல்லாக அப்ளேட் ஆகாது, இடைவெளி இடைவெளி விட்டு வந்து அந்த எனர்ஜி டெலிவர் ஆகிறனால உங்களுக்கு பின்விளைவே இல்லாமல் அந்த தோலை வந்து நம்ம சரி பண்ண முடியுது. ஸோ நிறைய லேசர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃப்ராக்ஷனல் CO2 சொன்னேன், ஏர்பியம் யாகோடு இருக்கிறது. ஸோ வந்து முகப்பரு தழும்பு, தீக்காய தழும்பு இதெல்லாம் ட்ரீட் பண்ணலாம். இதுவே இருக்கிற அல்ட்ரா பல்ஸ் மோடில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மருக்கள், உண்ணி மரு, பால் மரு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதே போல் வந்து வாஸ்குலர் லேசர்ஸ் இருக்குது. வாஸ்குலர் லேசர்ஸில் வந்து டியூவல் எல்லோ லேசர் அப்படிங்கிறது வாஸ்குலர் லேசர். அது என்ன பண்ணும்னா தோலில் இருக்க ரத்த குழாயை மட்டும் டார்கெட் பண்ணும். ஸோ ரத்த மச்சத்தை நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ ரத்த குழாய், தோல் ரத்த குழாயிலேருந்து வர எல்லா பிரச்சனைக்கும் வந்து டியூவல் எல்லோ லேசர் வந்து ஒரு சிறந்த பயன் அளிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் லேசர்ஸு, வாஸ்குலர் லேசர்ஸ் இல்லாமல் RF மைக்ரோ நீட்லிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸ், ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னால் ஸ்ட்ரேயே சொல்லுவோம் இல்லையா. முன்னாடி ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு க்ரீம் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. இப்போ இந்த ஃப்ராக்ஷனேட்டட் டிவைசஸ் வச்சும் RF மைக்ரோ நீட்லிங் டெக்னிக்ஸ் வச்சும் ஸ்ட்ரெச் மார்க்கும் ட்ரீட் பண்ணலாம். முகப்பரு ஆனதுக்கப்புறம் ஒரு கருப்பு புள்ளி மட்டும் இருக்கும், அந்த கருப்பு புள்ளியெல்லாம் வந்து கியூ ஸ்விட்ச் NDAங்கிற லேசர் முறையில் நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். அதே மாதிரி லாங் பல்ஸ் NDA கருவி இருக்குது, அது வந்து ரோமம் நீக்குதல். ஸோ இப்போ வந்து ஃபார் லேடிஸ்க்கு வந்து மேலே உதட்டில் இருக்கிறது, உதட்டுக்கு மேலே இருக்கிறது, இந்த தாடி இடத்துல இருக்கிற ரோமம், இல்லை உடம்புல இருக்கிற ரோமம் எல்லாம் லாங் பல்ஸ் NDA லேசர் அண்ட் டயோட் லேசர் கொண்டு நீக்கிக்கலாம் நீங்கள். ஸோ லேசர் கருவிகளுக்கு வந்து அத்தனை பயன்பாடும் இருக்குது. ஸோ மருத்துவ தோல் மருத்துவ ரீதியாக வந்து மருக்கள் எடுக்கிறதுலேருந்து காஸ்மெட்டிக் சிகிச்சை, அதாவது தோல் அழகு நவீன சிகிச்சை, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஃபேஷியல் பண்ணிக்கலாம். அதே போல் முகப்பரு தழும்புகள், முகத்தில் முகப்பருனால வந்த கருப்பு புள்ளிகள், இது எல்லாமே வந்து நீங்கள் லேசர் டிவைசஸ் வச்சு ட்ரீட் பண்ணலாம். ஏன் மங்கு கூட ட்ரீட் பண்ணலாம். மங்கு வந்து என்னென்னா அந்த பெத்தாலஜி ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மங்கு வந்து பொதுவாகவே லேடிஸ்க்கு ஒன்றா கொலாஸ்மானு கர்ப்ப காலத்தில் வரலாம், இல்லைன்னா 40 வயசு தாண்டப்போ ஹார்மோன் மாறுதல் ஏற்படுறனால வர மங்கு வந்து மெலாஸ்மான்னு சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சீக் பகுதியில் வரலாம், இந்த ப்ரோ பகுதியில், இந்த ஐப்ரோ பகுதியில் வரலாம், மூக்கு பகுதியில் வரலாம், உதட்டுக்கு மேலே வரலாம். ஸோ மங்குனா கன்னத்தில் மட்டும் வர்றதில்ல, முகத்தில் எந்த பகுதியில் வேணால் மங்கு வரலாம். ஸோ லேடிஸ்க்கு பொதுவாக இது ஹார்மோன் மாறுதல் ஏற்படக்கூடிய, அதாவது 35 வயசு தாண்டப்போ இந்த மாதிரி ஒன்று ஏற்படலாம். ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்னால் வெயிலில் போடுறனால அது ஜாஸ்தி ஆகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிக்டம் வந்து க்ரீம்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணி விட்டமின் சி அந்த மாதிரி சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்தும் வந்து மங்கு வந்து காஸ்மெட்டிக்காக உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருந்ததுன்னா மங்கு வந்து டியூவல் எல்லோ லேசர் கருவி கொண்டு 80-90% வந்து மங்கை குறைச்சிடலாம். ஸோ தட் வந்து உங்களுக்கு அது காஸ்மெட்டிக்காக வந்து பெட்டராக இருக்கும் மங்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ மங்குக்கும் இப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் அவைலபிள். முன்னாடி இது பண்ண மாதிரி மங்கு வந்து லேடிஸ்க்கு மட்டும் வர்றதில்லை, தண்ணி பழக்கம் இருக்கிற ஆண்களுக்கும் பரம்பரைத்தன்மையாகவே அப்பாக்கோ அம்மாக்கோ மங்கு இருந்தால் அவங்க பசங்களுக்கும் கூட ஆண்களுக்கு கூட இப்போ மங்கு வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டியூவல் எல்லோ லேசர் கருவி மூலமா ட்ரீட் பண்ணலாம். ஸோ முன்னாடி வந்து மங்குக்கு வந்து க்ரீம்ஸ் இருந்தது, அதே மாதிரி விட்டமின் பீல்ஸ் இருந்தது. இப்போ வந்து மங்குக்கு அந்த ஸ்டேஜ் தாண்டி அடுத்த லெவல் வந்து இப்போ லேசர் சிகிச்சை மங்குக்கு இருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முகத்தில் ஏற்படக்கூடிய DPNங்கிற மரு, குட்டி குட்டி மரு, சிரிங்கோமான்னு சொல்கிறது. சில பேர்த்து பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி அப்படியே தோலோடு ஒட்டினா அப்படியே குட்டி குட்டி மரு இருக்கும், இது சிரிங்கோமாமோ. அதுக்கப்புறம் ஜாந்தலாஸ்மா பால்பிப்ரரம், கொழுப்பு மாதிரியே வந்து கண்ணுக்கு மேலே படிஞ்சிருக்கும். முக்கால்வாசி இந்த ஜாந்தலாஸ்மா இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் கொலஸ்ட்ரால் செக் பண்ண சொல்லுவோம். பாதி பேத்துக்கு மேலே பிளட் கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் லோவரிங் டேப்லெட்ஸும் எடுத்துக்கிட்டு இந்த மேலே படிஞ்சிருக்கிறதுலாம் ஜாந்தலாஸ்மாவை திரும்பி டியூவல் எல்லோ லேசர் கொண்டு ட்ரீட் பண்ணிடலாம். இல்லைனா ஹெல்மெண்ட் ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி கருவி இருக்குது, அதை வச்சும் ட்ரீட் பண்ணலாம். ஸோ இப்போ லேசர் வந்து தோல் மருத்துவத்தில் வந்து ஹிமாலய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து முன்னாடி காலத்தில் வந்து வெறும் ப்ரிஸ்கிரிப்ஷன், வெறும் மருந்து மாத்திரை இது மட்டும்தான் இருந்தது. இப்போ என்னன்னா அதையும் உள்ளே போய் மருந்து மாத்திரைகள் சரி பண்ண முடியாத சில விஷயத்தை வந்து லேசர் கருவி மூலமா ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ லேசர் கருவிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் கிடையாது.
ஸோ யாருக்கு பயன்படுத்தணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்கன்னா எடுத்தோடனே அவங்களுக்கு லேசர் இல்லை. லேசர் வந்து அதனோட பயன்பாடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த CO2 லேசர் வச்சு நம்ம மொத்தமாக இருக்க தோலை சன்னம் பண்ணலாம். எதுக்காக சன்னம் பண்ணுறோம்? சில டைம்ஸ் வந்து தோல் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கப்போ வெளியில் போடுற கழிம்பு எதுவுமே பர்க்யூட்டேனியஸ் அப்சார்ப்ஷன் சரியாக இருக்காது. அந்த கழிம்பு வந்து கீழே இருக்கிற டார்கெட் டிஷ்யூவை ரீச் பண்ணாது. ஸோ மேலே இருக்கிற அந்த கடினமான தோலை அந்த தோலை வந்து பதப்படுத்துறதுக்கு வந்து நம்ம லேசரை பயன்படுத்துகிறோம். ஸோ லேசரை பயன்படுத்தி அந்த தோலை பதப்படுத்தினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த க்ரீம்ஸ் அந்த களிம்பெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எந்தெந்த பயன்பாட்டுக்கு எங்கெங்கே நம்ம லேசர் பயன்படுத்துகிறோங்கிறது, ரோமம் நீக்குதலுக்கு தனியாக லேசர் கருவி இருக்குது, நான் சொன்ன மாதிரி வாஸ்குலர் லேசர் மங்குக்கு தனியாக இருக்குது, டிபிஎன் மருவுக்கெல்லாம் தனியாக அல்ட்ராபல்ஸ் லேசர் இருக்குது. ஸோ எல்லா லேசருக்கும் வேவ் லென்த்துங்கிறது வேறு வேறு. நான் சொன்ன மாதிரி லேசருங்கிறது வந்து டார்கெட் ஸ்பெசிஃபிக். ஸோ இப்போ வாஸ்குலர் லேசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட வந்து 578 நானோமீட்டர், அதனோட டார்கெட் குரோமோஃபோர் வந்து நம்ம இரத்த குழாய்களில் இருக்க ஆக்சிஹீமோக்ளோபின் மட்டும்தான். ஸோ அது என்ன செயல்பாடை செய்யணுமோ அந்த இடத்த மட்டும்தான் டார்கெட் பண்ணும். ஸோ சுற்றி இருக்கிற கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சுற்றி இருக்கிற சரௌண்டிங் ஸ்கின்னுக்கோ டிஷ்யூஸ்க்கோ எந்த ஆபத்தும் இருக்காது. ஸோ இது வந்து நம்ம லேசர் கருவிகள் வந்து பயன்படுத்தி என்னென்ன பண்ணலாங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ வந்து தோல் நவீன சிகிச்சையும் இதில் செஞ்சுக்கலாம், அதே சமயம் தோலில் ஏற்படக்கூடிய தோல் நோய்களுக்கும் இதில் வந்து தீர்வு காண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் டியூவல் எல்லோ லேசர்ஸில் இப்போ நிறைய ரிசர்ச் ஒர்க் நடந்துகிட்ருக்குது, அதை டார்கெட்டட் ஃபோட்டோ தெரப்பியாக பயன்படுத்தி சோரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த மாதிரி தோல் நோய்களுக்கும் லேசர்ஸ் வந்து ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக இருக்குது. காஸ்மெட்டிக் டிவிஷன்லேயும் வந்து நல்ல பயனளிக்குது. ஸோ லேசருங்கிற எக்யூப்மெண்ட் இது வந்து நம்ம ஒரு காரை ஓட்ட தெரிஞ்ச ஓட்டுநர் மாதிரி. ஸோ வந்து நம்ம ரோட் நல்லா இருக்கிறப்போ, கார் நல்ல கண்டிஷனில் இருக்கிறப்போ, ஓட்டுநர் நல்லவராக இருக்கிறப்போ நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றோமோ அந்த டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்துருவோம். ஸோ தோல் மருத்துவமும் அந்த மாதிரி சைக்கிள்லேருந்து ஆரம்பித்து, டூ வீலரில் ஆரம்பித்து, கார்லேருந்து ஆரம்பித்து இப்போ ஃப்ளைட் ரேஞ்சுக்கே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா லேசருங்கிறது வந்து இப்போ அப்படி ஒரு 8 விதமான லேசர்ஸ் வச்சு நம்ம தோளில் இருக்கிற எந்த இதுவுமே, அதாவது அந்த லேசரோட செயல்பாடு வந்து கரெக்டாக இருக்கிறப்போ மக்கள் வந்து நிறைய பயனடைகிறாங்க. ஸோ முன்னாடி காலம் மாதிரி லேசரா லேசர்னா பயமாக இருக்கே, பின்விளைவாக இருக்குமோ இருக்காதோ, அந்த நிலையெல்லாம் மாறி இப்போ இந்த அதிநவீன யுகத்தில் வந்து லேசர் கருவிகள் வந்து தோளில் வந்து நிறையா விஷயத்துக்கு பயன்படுது. ஸோ இது வந்து நம்ம லேசர்ஸ் பற்றி இந்த செக்மெண்ட்டில் பார்த்தோம். ஸோ இப்போ லேசர்ஸ்னால் வந்து என்டியாக் லேசர், லாங் பல்ஸ் என்டியாக் லேசர் இருக்குது, க்யூ ஸ்விட்ச் என்டியாக் லேசர் இருக்குது, டயோட் லேசர் இருக்குது, டூவல் எல்லோ லேசர் இருக்குது, ஃப்ராக்ஷனல் CO2 வித் எர்பியம் இருக்குது, RF மைக்ரோ நீட்லிங் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து லேசர் கருவிகள் வந்து வேறு வேறு. ஸோ அதனோட வேவ் லென்த்தும் வேறு வேறு. ஸோ அதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம லேசர் கருவி நம்ம தோளில் இருக்க தண்ணியை டார்கெட் பண்ணுதா, தோளில் இருக்க ரத்த குழாயை டார்கெட் பண்ணுதா, தோளில் தண்ணி எங்கே டிஷ்யூஸ்குள்ளே தான் தண்ணி இருக்கும். ஸோ CO2 லேசர்லாம் தோளில் டிஷ்யூவில் இருக்க தண்ணியை வந்து ஹீட் பண்ணி ட்ரீட் பண்ணுது. ஸோ வாஸ்குலர் லேசர்ஸ் எல்லாம் ரத்த குழாயில் ஆக்சிஹீமோக்ளோபின்னு ட்ரீட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் லாங் பல்ஸ் என்டியாக் லேசர்லாம் மிலானின்கிற நிறமியை டார்கெட் பண்ணுது. ஸோ லாங் பல்ஸ் என்டியாக் வந்து மிலானின் நிறமியை டார்கெட் பண்ணனால கருப்பு ரோமம் இருக்கிறவங்களுக்கு அது நிறைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. ஸோ 70-80%. ஸோ ரோமம் நீக்குதலுக்கு வந்தால் முதல்ல சினைப்பை நீர்க்கட்டி இருக்கா, ஹைப்போதைராய்டிசம் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எதனால் ஃபஸ்ட்டு முடி வளருது, எதனால் ஒரு பொண்ணுக்கு வந்து உதட்டுக்கு மேலேயும் தாட பகுதியிலையும் முடி வளருது, எதனால் உடம்புலலாம் முடி வளருது, ஸோ வாட் இஸ் அ ஹார்மோன் பிஹைண்ட் இட், தைராய்ட்னால இருக்கா, சினைப்பை நீர்க்கட்டினால இருக்கான்னு அதை வந்து ட்ரீட் பண்ணும். ஸோ இன்டர்னல் ஃபேக்டர் உள்ளே இருக்க பிரச்சனையும் ட்ரீட் பண்ணும், வெளியில் இருக்க ஹேரை வந்து நம்ம லேசரில் ட்ரீட் பண்ணும். ஸோ வந்து ஒரு தோல் மருத்துவரால் உள்ளே இருக்கிற பிரச்சனையும் வெளியில் இருக்க பிரச்சனையும் அட்ரஸ் ஆகிறனால ரோமம்ங்கிற பிரச்சனை வந்து 70-80% வந்து கம்மியாகுது. ஸோ நிறைய தடவை நம்ம நினச்சிக்கிறோம் தோலில் இருக்க ரோமம் வந்து காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் தான், அது வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐப்ரோ எடுக்கிற மாதிரியோ ஃபேஷியல் பண்ணுற மாதிரியோன்னு தப்பாக நினச்சிக்கிறோம். ஏன்னா ரோமம் அப்படிங்கிறது எதனால் வருது, நிறைய பேத்துக்கு ரோமம் இருக்கிறப்போ மருத்துவர் தோல் மருத்துவர்கிட்ட வர்றப்போ அவங்களுக்கு தைராய்டு இருக்கிறதே தெரியறதில்ல, சினைப்பை நீர்க்கட்டி இருக்கிறதே தெரியறதில்ல. ஒரு சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட்டும் சில ரத்த பரிசோதனை
மாதவிடாயிர் இரண்டாவது நாளில் வந்து சில ரத்த பரிசோதனை எழுதி கொடுத்தோம்னா அந்த பெண்ணுக்கு ஏன் அப்படி ரோமம் வளருது, சினைப்பை நீர்க்கட்டினால வருதா இல்லை தைராய்ட் பிரச்சனைனால வருதா, ஸோ இது ரெண்டும் நார்மலாக இருந்தால் மூணாவது பரம்பரைத்தன்மையினால வரலாம். பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த ரோமம் இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாக்கு அத்தைக்கு சித்திக்கு இந்த மாதிரி வந்து ரோமம் வளரக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ ஹார்மோன் பிரச்சனை இல்லைன்னா இந்த ஹெரிடிட்ரி ஃபேக்டர்னால வருது. ஸோ எந்த ஃபேக்டர்னால அந்த ரோமம் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரோமம் வளர்ந்து வரவங்க வந்தாங்களா டக்குன்னு ஓகே இவங்களுக்கு லேசர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ லேசர் கருவி வந்து நல்ல கருவி, ஸோ மருத்துவரும் நல்ல மருத்துவர். அதனால நம்ம தோல் மருத்துவத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வந்தோடனே லேசர்னு கிடையாது. ஸோ வந்தோடனே எதனால் அந்த ரோமம் வருது, அந்த பொண்ணுக்கு வந்து எதனால் அந்த பெண்ணுக்கு ரோமம் வளருது, அந்த ஹார்மோனல் ஃபேக்டரையும் சரி பண்ணிட்டு வெளியில் இருக்க ரோமத்தையும் நம்ம லேசரில் அட்ரஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக 70-80% ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் வந்து மொத்த முடி சன்னமாயிடும், அதை வந்து திக் ஹேர் தின்னாயிடும், க்ரோத் ரேட் சீக்கிரம் சீக்கிரம் வளர்கிற தன்மை கம்மியாயிரும். ஸோ ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த ஹேர் வந்து திக்காக தெரியாது. ஸோ இதை தான் நம்ம 70-85% ரிசல்ட்டுங்கிறோம் ரோமத்துக்கு. ஸோ இதுக்கும் வந்து உங்கள் மருத்துவர் சொல்கிற இன்டர்வல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 70-85% வந்து ரிசல்ட் வரும். மொத்த முடி சன்னமாயிடும், சீக்கிரம் சீக்கிரமும் வளராது, ஒரு தொலைவிலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்போ அந்த ஹேர் வந்து பிரைட்டாக தெரியாது. ஸோ வந்து மருத்துவ ரீதியாக என்னங்கிறத ஆராய்ந்து கண்டுபிடித்த பிறகு லேசரை பயன்படுத்துறது மூலம் லேசர் கருவிக்கும் நல்ல பெயர், தோல் மருத்துவருக்கும் நல்ல பெயர். ஸோ தோல் மருத்துவத்தில் வந்து எதுக்குமே ஒரு ஈட்டியாலஜி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோரியாசிஸ்க்கு வந்து வாஸ்குலர் லேசர் வந்து டார்கெட்டட் ஃபோட்டோ தெரப்பியாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ வந்து எதனால் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த சோரியாசிஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, தோலில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறப்போ நம்ம வந்து அதில் இருக்கிற ரத்த குழாயை வந்து டார்கெட் பண்ணுற மூலியமாக சில க்ரோத் ஃபேக்டர்ஸை நம்ம எபிடமல் க்ரோத் ஃபேக்டர்ஸை சப்ரஸ் பண்ணுறோம். இப்படி சப்ரஸ் பண்ணுறனால கீழே இருக்க தோல் வந்து 37 நாளில் வளர்ந்து கொட்டுறதுக்கு 5 நாளில் வளர்ந்து கொட்டிட்டிருக்கு. சோரியாசிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பாம்பு சட்டை உரியிற மாதிரி தோல் உரியும், நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 37 நாளில் உரியும். இதை நம்ம செல் சைக்கிள்னு சொல்லுவோம். வேற செதில் நோய் இருக்கிறவங்களுக்கு 37 நாளில் கொட்டக்கூடிய தோல் சீக்கிரம் வளர்ந்து 5 நாளில் கொட்டிடுது. மற்றபடி அவங்கள தொடுறனாலேயோ அவங்க துணியை பயன்படுத்துகிறனாலேயோ இல்லை அவங்க டவலை பயன்படுத்துகிறனாலேயோ நம்மளுக்கு ஒட்டிக்காது. ஸோ சோரியாசிஸ்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஆட்டோ இம்யூன் தன்மை, ஒரு ஜெனட்டிக் தன்மை, இந்த ஃபேக்டர்னால வர்றது. காம்பினேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்குது, நிறைய ஜீன்ஸ் தான் அதுக்கு காரணம். மற்றபடிக்கு அது வந்து தொற்று வியாதி கிடையாது. ஸோ சோரியாசிஸ் இருக்கிறவங்கள்ட்ட தொட்டால் நம்மளுக்கு சோரியாசிஸ் வந்துடாது, அது ரொம்ப முக்கிய பாயிண்ட். அவங்களுக்கு இப்போ நிறைய அதிநவீன சிகிச்சைகள் வந்துருச்சு தோல் மருத்துவத்தில். முன்னாடி காலம் மாதிரி இருக்க வேண்டாம், நேரோ பேண்ட் யூவிபி தெரப்பி அதுதான் இப்போ. நேரோ பேண்ட் யூவிபி தெரப்பிங்கிறது ஒரு பெரிய லைட் சேம்பர், அதில் வந்து உங்கள் தோல் மருத்துவர் ஒரு கண்ணாடியை மாட்டிட்டு ஒரு டைம் செட் பண்ணுவாங்க. 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் அந்த லைட்டுக்குள்ளே நின்னீங்க அப்படின்னா அந்த நேரோ பேண்ட் அல்ட்ரா வயலட் பி கதிர் போயிட்டு உங்கள் தோலோட செல் சைக்கிளை சமன்படுத்தும். ஸோ ஈவன் கர்ப்பிணி பெண்கள் கூட இப்போ இந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருந்தால் நம்மளால் மீத்தோட்ரெக்சைட் மாதிரி மாத்திரைகள் எடுக்க முடியாது, சைக்ளோஸ்போரின் எடுக்க முடியாது, மைக்கோஃபினிலேட் மொஃபிட்டில் எடுக்க முடியாது, சில வந்து மாத்திரைகளை வந்து கர்ப்பிணி பெண்கள் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு 70 வயசு தாண்டினவங்களுக்கும் எடுக்க முடியாது. அதே மாதிரி 10 வயசுக்கு கீழே இருக்க சிறுவர்களுக்கும் முக்காவாசி நிறைய மாத்திரைகள் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் தேவைக்கு மட்டும் மாத்திரையை பயன்படுத்தி கொண்டு இந்த நேரோ பேண்ட் யூவிபி சேம்பரில் நிற்கிற மூலியமாக உங்கள் செதில் நோயை கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம். நான் முன்னாடி எப்பயுமே சொல்லிகிட்ருக்க மாதிரி செதில் நோயை நாங்கள் குணப்படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை நம்பக்கூடாது. ஏன்னா செதில் நோய்க்கு குணம் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பட் கண்டிப்பாக வி கேன் கீப் இட் அண்டர் ரெமிஷன். ஸோ கட்டுப்பாட்டுக்கும் குணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கட்டுப்பாடுங்கிறது வந்து ஒருத்தரோட உடலில் இருக்க செதிலை வந்து பாசி ஸ்கோர்னு கால்குலேட் பண்ணுவோம். 90%-100% வெளியில் தெரியாமல் பண்ணுறது கட்டுப்பாடு. ஸோ இப்போ தோல் மருத்துவத்தில் சோரியாசிஸோட பெரிய சேலஞ்சே எவ்வளோ நாள் அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், ரெமிஷன் பீரியட். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ தோல் மருத்துவத்தில் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்.
நிறைய மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் இருக்கு. இட்டாலுசுமேப் இருக்கு, செக்குனுமேப் இருக்கு, அடாலுமுமேப். இந்த மேப்னா MAB மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. இந்த சிகிச்சை வந்து ஐவி இன்ஃபியூஷனா தரப்படுது, சப்கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷனா தரப்படுது, தோல் மருத்துவரால் தரப்படுது. ஸோ இதனுடைய பயன்பாடை நீங்க தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சொரியாசிஸ் இருக்கவங்க உடம்பு ஃபுல்லா இருந்த மாதிரி முன்னாடி இருக்க காலம் மாதிரி ஒதுக்கப்பட்ட நபரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி இன்ஃபியூஷன் எடுத்துக்கிட்டா 80-90% அந்த செதில் நோய் வந்து கிளியரன்ஸ் இருந்து நார்மலாக இருக்கிற ஸ்கின் மாதிரியே கொண்டு வர அளவுக்கு இப்போ தோல் மருத்துவத்தில் வளர்ச்சி இருக்கு. அதே மாதிரி சொரியாசிஸில் வந்து நிறைய பேத்துக்கு மூட்டை தாக்கும், விரலை தாக்கும், சொரியாட்டிக் நெயில்ஸ் இருக்கும், ஆர்த்ரோபத்தின்னு சொல்வோம், மூட்டுக்கு வலி ஏற்படும். நிறைய தடவை இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரோபத்தி மிஸ் ஆகிடும், நிறைய இடத்துக்கு போவாங்க, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் அது ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொரியாட்டிக் ஆர்த்ரோபத்தியை வந்து நெயில் சேஞ்சஸ் வச்சும் ஸ்மால் ஜாயிண்ட் இன்வால்மெண்ட் வச்சும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈவன் இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரோபதி, இட்ஸ் அ மியூட்டிலேட்டிங் ஆர்த்ரோபதி, சொரியாசிஸ் மூட்டை தாக்கிருச்சு அப்படின்னா நிறைய டைம்ஸ் அது வந்து ரிவர்ஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஏன்னா அது ஜாயிண்ட், உங்களுக்கு ஜாயின்ட்ஸை தாக்கிடுச்சு அப்படின்னா அன்றாட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு பயங்கரமாக அந்த பெயின் ஏற்படுது, வலினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கூட இப்போ இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிங்கிற சிகிச்சையை நீங்கள் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் நிறைய. ஏன்னா அந்த பேஷண்ட்ஸோட ஸ்மைலில் தான் நாங்கள் தோல் மருத்துவர் இன்னும் கொஞ்சம் அதிக நாள் ப்ராக்டிஸ் பண்ணலாமே, இன்னும் 50, 60, 70, 80 அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணலாமேங்கிற உற்சாகம் ஏற்படுற அளவுக்கு இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி சிகிச்சை வந்து சொரியாசிஸ்க்கு இருக்குது. நீங்கள் வந்து சொரியாசிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு இதுக்கு சிறந்த பயன் பெறலாம். ஏன்னா முன்னாடியெல்லாம் வருஷக்கணக்காக நான் சொரியாசிஸ் பார்த்துட்ருப்போம். அடுத்தடுத்த டெவலப்மெண்ட், நேரோ பேண்ட் யூபி சேம்பர் வந்தப்போ ஒரு மனசுக்கு சந்தோஷம் இருந்துச்சு, அடுத்தது வந்து டார்கெட்டட் ஃபோட்டோ தெரப்பி வரப்போ சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடி இன்ஃபியூஷன் வந்து நிறைய சொரியாசிஸ், அதாவது எந்த மாத்திரையிலையும் அது சரியாகலை, எந்த மருந்துக்கும் அது கட்டுப்படலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் வந்து சொரியாசிஸ்க்கு நம்ம இன்றைக்கி பார்த்த இது. ஸோ வந்து நம்ம இந்த சொரியாசிஸ் மாதிரியே வந்து தோல் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 90% நம்ம உடம்புலோட கவர் பண்ணியிருக்கிறது தோல் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் தோல் மருத்துவத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கேட்டாங்க, ஏன் வந்து நீங்கள் வந்து கைனகாலஜி எடுக்கலை, ஏன் ஒரு ENT பிரிவு எடுக்கலை, கண்ணுக்கு ஆஃப்தால் பிரிவு எடுக்கலை அப்படின்னா, நான் தோல் மருத்துவத்தை விரும்பி தான் ஏற்றுக்கிட்டேன். எனக்கு என்னன்னா இது வந்து எல்லா உறுப்புகளையும் போத்தி பாதுகாக்கக்கூடிய தோல். தோல் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த ஹியூமன் பாடி. 90% வந்து தோல் தான் வந்து ஒரு மனுஷனோட உடம்பை வந்து கவர் பண்ணியிருக்கு. இதனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தோலுக்கு வந்து பெரிய இது என்னன்னா உள்ள உறுப்புகளில் என்ன ஏற்படுதோ அந்த சைனை வந்து நீங்கள் தோல்ல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தரோட நெகத்தை பார்த்தோம், ஒருத்தரோட ஜஸ்ட் ஐயை பார்த்தோம், சும்மா நெகத்தை நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா, நெகமும் தோல் பிரிவோடு தான் வரும், அழுத்தி பார்த்தீங்கன்னா ரத்த சோகை இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஒருத்தருக்கு பயங்கரமாக அரிப்பு ஏற்படுது அப்படின்னா நிறைய காரணங்கள், தைராய்டுனால அந்த அரிப்பு நீங்காமல் ஏற்படலாம், தைராய்டு அதுதான் முக்கியமான காரணம். இரத்த சோகையினால் உடம்புல அரிப்பு ஏற்படலாம். ஏன் உள்ள புற்றுநோயோட அறிகுறியால் கூட நாங்கள் தோல் அரிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் உங்களுக்கு வந்து கேல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பித்தப்பையில் கல், அந்த சிம்டம் கூட உங்களுக்கு தோலில் அரிப்பாக தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த அரிப்பு வந்தாலும் ஒரு அவில் மாத்திரையோ ஒரு அலர்ஜி மாத்திரையோ வாங்கிட்டு நம்ம படுத்துக்கலான்னு நினைக்கக்கூடாது. ஒரு அரிப்பு 4 வாரத்துக்கு மேலே மாத்திரைக்கு கட்டுப்படாமல் திரும்பி திரும்பி வர்றப்போ கண்டிப்பாக நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட அது எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா சில மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அரிப்பு வந்து இந்த மாதிரி இருக்கலாம், சில டைம் மட்டும் இம்யூனோகுளோபுலின் இ, அதாவது ஆட்டோ இம்யூன் அட்டிகேரியா அப்படிங்கிற புது டேர்ம் இப்போ வந்து வந்துட்டுருக்கு அரிப்புக்கு, அதாவது IgE அப்படின்னு அவங்க ரத்தத்தில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அது பயங்கரமாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு மனிதனுக்கு அந்த அலர்ஜி செல்லானது இம்யூனோகுளோபுலின் இ ஆனது 100 வரைக்கும் இருக்கும். பட் இந்த அலர்ஜி தன்மை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 100க்கு பதிலாக 500, 600, 1000 இருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் டஸ்ட் அலர்ஜி, வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி இருக்கும், தோல்லையும் அலர்ஜி இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன்
அர்டிகேரியாவும் நிறைய பேர் கண்டுபிடிக்காம 10 வருஷம் 15 வருஷமா டாக்டர் மாத்தி டாக்டர் போயிட்டே இருப்பாங்க. ஸோ டாக்டர் மேல தோல் மருத்துவர் மேல எந்த தப்பும் இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த இம்யூனோகுளோபுலின் ஈ வந்து ரத்தத்திலேயே இருக்கனால இந்த அலர்ஜி வருது. ஸோ எல்லா அரிப்பும் ஒரே அரிப்பு கிடையாது. அதே போல் எல்லா அரிப்புக்கும் சாப்பாடு தான் காரணம்னு நினச்சிக்கிறாங்க. சாப்பாட்டினால வர அரிப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மீனோ ஒரு ப்ரான்ஸோ ஒரு கிராபோ இந்த கடல் சார்ந்த சாப்பாடு ஏதாவது நம்ம கடல் உயிரினத்தில் ஏதாவது சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்குள்ளார உதடு வந்து பெருசாக வீங்கிடும், கண்ணு வந்து பெருசாக வீங்கிடும், தொண்டை அடைச்சி போயிடும். 2 மணி நேரத்தில் இந்த எஃபெக்ட் வந்துச்சுன்னா தான் சாப்பாட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம். ஏன்னா அரிப்புகள் அனைத்துமே சாயங்காலம் 5 மணிக்கு மேலே ரத்தத்தில் அந்த கார்டிசால் வந்து லெவல் வந்து கம்மியாகிறப்ப தான் இந்த அரிப்பு வந்து நிறைய வரும். ஸோ அந்த அரிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. தேவையில்லாமல் சாப்பாடு நிறுத்தி வச்சுருப்பாங்க. அரிப்பு இருக்கிற குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் எதுவுமே சாப்பிட முடியாது. என் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் 6 மாதம் தயிர் சாதம் மட்டுமே சாப்பிட்டலாம் அரிப்போட வர்றாங்க. எதுக்காக நீங்கள் சன்னியாசியாக மாறணும்? சன்னியாசியாக மாறுறப்போ உங்களுக்கு அரிப்பு போயிடுச்சுன்னா நீங்கள் சன்னியாசியாக மாறினா ஒரு பலன் இருக்குது. சன்னியாசியாக மாறியும் அந்த தடிப்பும் அரிப்பும் போகலைன்னா நீங்கள் உஷாராயிடணும். ஓ, இது உணவு வகைக்காக எனக்கு வர அரிப்போ தடிப்போ கிடையாது, உள்ள வேற ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட அது என்ன பிரச்சனையோ வந்து அதுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கணும். அதே மாதிரி தான் செதில் நோய் இருந்தாலோ வெண்புள்ளி நோய் இருந்தாலோ உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறதுல சொல்லி, ஈவன் சின்ன பிஞ்சு குழந்தைகள் கூட வீட்டு சுற்றி எல்லாரும் உட்காந்து ரவுண்டு கட்டி எல்லாரும் சிக்கன் மட்டன் சாப்பிடுவாங்க, அந்த குழந்தைக்கு மட்டும் வேண்டாம்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு இடத்துல ஒரு வெண்புள்ளி இருக்கும். ஸோ அதெல்லாம் அது சாப்பிடக்கூடாதுன்றவாங்க. இன்ஃபேக்ட் அது சாப்பிட வேண்டான்னு சொல்கிறனால மன உளைச்சல்னாலே அந்த குழந்தைக்கு அந்த ஒரு இடத்துல இருக்கிற வெண்புள்ளி 2-3 இடத்துல வந்துடலாம். ஸோ எந்தெந்த உணவுக்கு எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த உணவை நீங்கள் கட்டுப்படுத்தினா போதும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா இடத்துக்குமே கத்திரிக்காய் தான். நான் யூஸ்வலி நம்ம என்ன சொல்லுவோன்னா, கத்திரிக்காய் தான் பாவப்பட்ட வெஜிடபிள். ஏன்னா எந்த தோல் பிரச்சனைனாலும் கத்திரிக்காய்னால வந்துருச்சு, கத்திரிக்காயை ஒதுக்கி, அது கத்திரிக்காய் எந்த தப்புமே பண்ணியிருக்காது, ஆனால் கத்திரிக்காயினால் வந்துச்சுன்னு அதை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் கத்திரிக்காயில் நிறைய சத்து இருக்குது, அதை ஏன் நீங்கள் ஒதுக்கணும்? ஸோ எந்த தோல் பிரச்சனைனாலும் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட போயிட்டு எந்த ஃபுட் அலர்ஜன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உணவை எடுத்து 2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக தடிச்சிரும். உதடும் கண்ணை சுற்றி இந்த கண் லிட்டெல்லாம் ஃபுல்லாக வீங்கி மூடிடும். இதே மாதிரி தான் டை அலர்ஜியும் வரும். நிறைய பேர்த்த எனக்கு வந்து வெளியிலேருந்து ஆட்டோலெல்லாம் தூக்கி போட்டு உடனே அடித்தோடனே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன ஆகும்? டை போட்ட உடனே தலையிலெல்லாம் உங்களுக்கு அரிப்பு ஏற்படும், உதடு வீங்கிடும், கண்ணு வீங்கிடும். சில பேர்த்துக்கு கண்ணும் உதடும் வீங்காமையே தலையில் வந்து போட்ட இடம் எல்லாம் வந்து நீர் கோக்கும். தலை மட்டும் இல்லாமல் டைக்கு ஒரு டைப் 4 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இருக்குது, உடம்பு பூரா தடிச்சு தண்ணி வந்துடும். இந்த மாதிரி டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சில பேர்த்துக்கு இருக்கும், சில பேர்த்துக்கு இமீடியட் உதடும் கண்ணும் வீங்கி போயிடும். ஸோ இதன் நீங்கள் வந்து வாழ்நாள் முழுக்க அமோனியா ஃப்ரீ, பிபிடி ஃப்ரீ. நிறைய டைல அமோனியா இருக்காதான், நான் கண்டிப்பாக பாராஃபினலின் டயமின் இருக்கும். அமோனியா ஃப்ரீன்னு இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் நம்பி போட்டிங்கன்னா அடுத்த முறையும் உங்களுக்கு முன்னாடி ஆன அலர்ஜி மாதிரியே ஆகும். டை அலர்ஜி மட்டும் மக்களுக்கு ஒரு பெரிய எஜுகேஷன் பாயிண்ட் என்னென்னா, முதல் முறை வர்றதோட அடுத்த தடவை இன்னும் வீரியமாக இருக்கும். ஏன்னா உடம்புல மெமரி செல்னு இருக்குது. ஒரு தடவை அந்த டை ஆச்சு, அலர்ஜி ஆச்சுன்னா அந்த மெமரி செல் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கும், நம்ம உடம்புல இருக்க மெமரி செல். அதே போல் அடுத்த தடவை அதே டைக்கு எக்ஸ்போஸ் ஆகிறப்ப பயங்கரமாக அலர்ஜி சிவியராக வரும். ஸோ மொதல் தடவை வர அலர்ஜியோட 2வது தடவை அலர்ஜி வந்து உங்களை மருத்துவமனைக்கே கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ அதனால் 1 தடவை டையில் அலர்ஜி ஆச்சுன்னா பிபிடி ஃப்ரீ, அமோனியா ஃப்ரீ டை மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு டையை கூட முதல்ல காதுக்கு பின்னாடி போட்டு 48 மணி நேரம் வெயிட் பண்ணும். காதுக்கு பின்னாடி தடிக்கலை அரிக்கலைன்னா மட்டும்தான் நீங்கள் தலையில் உபயோகம் பண்ணும். ஏன்னா டை இல்லாமல் போனால் வெள்ளை முடி தெரியும். அதனால் என்ன, ஆனால் நம்மளுக்கு கருப்பு முடியோட உயிர் ரொம்ப முக்கியம். அதனால் டை அலர்ஜி வந்து நீங்கள் ரொம்ப உஷாராக கவனிக்கணும். எல்லாத்துக்கும் சேராதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 1000 பேர் போட்டாங்கன்னா அதில் வந்து ஒரு 20-30 பேர்த்துக்கு அலர்ஜி ஆகலாம். பட் அந்த அலர்ஜி ஆகிறவங்க உஷாராக பார்த்து வச்சுக்கணும், எந்த பிராண்ட் அவங்களுக்கு சூட் ஆகுதோ அதை மாற்றாமல் அது பிபிடி ஃப்ரீயாக, பாராஃபினலின் டயமின் ஃப்ரீயாக இருக்கணும், அமோனியா ஃப்ரீயாக இருக்கணும். உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டே அந்த டை பேரை நீங்கள் எழுதி வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம்.
ஸோ இது வந்து அலர்ஜியில் நம்ம பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி வந்து தோலில் வந்து நிறைய இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், ஏன்னா தோல் பற்றி பேசிகிட்டே போனோம்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நான் தொடர்ச்சியாக பேசினேன்னா கூட பத்தாது. ஏன்னா எந்த ஒரு சைனுமே நான் சொன்னேன் உங்கள் தோலில் தான் பிரதிபலிக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் இந்த சோரியாசிஸ் நோய் வந்து நெகத்தை மட்டும் தாக்கியிருக்கு அப்படின்னா அது வந்து நெகத்துக்கு கீழே வந்து சப் அங்குவல் ஹைப்போகெரட்டோசிஸாக இருக்கலாம், நெகத்தில் பிட்டிங்காக இருக்கலாம். ஸோ அதே போல் சில பேர்த்துக்கு புழு வெட்டாக வருது இல்லைங்களா தலையில். நார்மலாக அதை என்ன நினச்சிக்கிறோம், புழு வெட்டுனா பார்பர் ஷாப்பில் நம்ம சீப்பை மாற்றி போட்டாங்க, அவங்க பிளேடை மாற்றிட்டாங்க அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறோம். புழு வெட்டுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. புழு வெட்டு வந்து ஆட்டோ இம்யூன், அது ஒருத்தட்டிருந்து ஒருத்தர் பரவறதில்லை. புழு வெட்டு வந்து தைராய்டு பிரச்சனையினால புழு வெட்டு வரலாம், இரத்த சோகையினால வரலாம், ஹைப்பர் டென்ஷன் அதாவது பிபி அதாவது பிளட் ப்ரெஷர்னால புழு வெட்டு வரலாம், டயபெட்டிஸ் புரியுது இல்லைங்களா, சக்கர வியாதினால புழு வெட்டு வரலாம். இந்த மாதிரி புழு வெட்டுக்கும் நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ தோலில் எது வந்தாலுமே அதுக்கு பின்னாடி முக்காவாசி 90% ஒரு காரணம் இல்லாமல் உங்கள் தோல் வந்து ஒரு செய்தியை நம்மளுக்கு சொல்லாது. என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தோல் இஸ் அ மார்க்கர் ஆஃப் இன்டர்னல் டிசீஸ். எப்படி வந்து ஒரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி உங்கள் உள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதனோட ஃபஸ்ட்டு சைனே தோல் தான். நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ஸ்கின் லீஷனை பார்த்த உடனே, காலில் லீஷன் பார்த்த உடனே அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா, இரத்த சோகை இருக்கா, இல்லை சுகர் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தோல் நம்மளுக்கு நிறைய சொல்லும். ஒருத்தர் ஓபிக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம தோல் அப்சர்வ் பண்ணி நிறைய கண்டுபிடிச்சிடலாம். பார்க்கின்சோனிசம் கண்டுபிடிக்கிற மாதிரி, என்னோட தோல் கிளினிக்கில் வந்து பார்க்கின்சோனிஸ்க்கும் தோலுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. அந்த பேஷண்ட் வந்து தடுமாறி என் டேபிளுக்கு நடந்து வந்தாங்கனாலே ஒரு தோல் மருத்துவர் கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பேஷண்ட்டுக்கு பார்க்கின்சோனிசம் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ வந்து 90% வந்து தோல் நோய்கள் வந்து அப்சர்வேஷனில் மட்டும்தான் தெரியும். ஸோ உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட போ, நிறைய பேர்த்துக்கு ஈவன் மார்பக புற்றுநோய் கூட தோல்லிருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் தோல் மருத்துவர்கள். ஏன்னா நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட வரப்போ மட்டும் நீங்கள் எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா கூச்சப்பட்டுக்குவாங்க, ஏன்னா ஸ்கின்ல இதுக்குள்ளேலாம் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் போய் நம்ம அதுக்கு தானே நீங்கள் பெண்கள் வந்து ஏன் பெண் மருத்துவர்கிட்ட வரீங்க, இதெல்லாம் காமிக்கிறதுக்கு தானே. அதனால் அதில் மட்டும் தயக்கம் இருக்கக்கூடாது. ஏன்னா மருத்துவர் அப்படிங்கிறது என்ன பொறுத்த மட்டும் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பேஷண்ட்டை கண்ணோட்டத்தோட பார்க்குறப்போ கண்டிப்பாக எங்கள் மருத்துவ தொழில் தர்மத்துக்கு ஏத்தாப்புல அவங்கள வந்து எங்களோட குழந்தைகளாக தான் நாங்கள் பார்க்குறோம். எந்த ஆசாபாசமும் மனசில் இருக்காது. காலையில் சாமி கும்பிட்டு எந்த மருத்துவரும், நீங்கள் மருத்துவர் பற்றி நிறைய படிச்சிருக்கீங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சப்போ நாங்கள் ஒரு ஒரு தடவை எம்பிபிஎஸ் முடிக்கிறப்ப ஹிப்போக்ரட்டிஸ் ஓத்துணுன்னு எடுப்போம், அதில் அப்படி தான் எடுப்போம். எடுக்கிறப்போ எந்த ஒரு பேஷண்ட் வர்றப்பையும் பேஷண்ட்டை வந்து எங்கள் குழந்தைகளாக தான் நாங்கள் பாவித்து பார்க்குறோம், எங்கள் மனசுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மருத்துவர், தோல் மருத்துவர்கிட்ட இல்லை எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் எதனாலும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா ரெண்டு, மருத்துவர் சீக்கிரமாக அந்த டயக்னோசிஸ்க்கு வந்துடலாம். ரெண்டாவது, உங்கள் தோல் நோயோ இல்லை மற்ற நோயோ முற்றி போகிறதுக்கு முன்னாடி ஆரம்ப கட்டத்திலேயே அதை கண்டுபிடிச்சி அதுக்கான கரெக்டான சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த ஃபெம்ஃபிகஸ் டிசீஸ் எல்லாம் கூட அம்மேன்னு நினச்சி வீட்லேயே வச்சு கொப்பளமாக வரும் உடம்புல, அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் அம்மேன்னு சொல்லி இலைய தலையோ எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரத்துக்கு முன்னாடி எல்லாம் பூசி அதை கடைசி ஸ்டேஜில் கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களையும் நம்ம இன்பேஷண்ட் அதாவது உள் நோயாளிகள் தங்கும் பிரிவில் அட்மிட் பண்ணி நாங்கள் வந்து அதுக்கு சிகிச்சை கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரம் அதை உடவே வேணாம், அவுட் பேஷண்ட் ஓபி சிகிச்சையே நீங்கள் பயனடையலாம். ஆனால் அந்த கொப்பளங்கள் வர்றப்பையும் எல்லா கொப்பளங்களும் அம்மை, எல்லா நீர்க்கொப்பங்களும் கொப்பளங்களும் அம்மையாக இருக்க வேண்டியதில்லை. அது ஃபெம்ஃபிகஸ்ங்கிற தோல் நோயோட அறிகுறியாக இருக்கலாம், இல்லைனா அது ஒரு அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸாக இருக்கலாம். ஸோ எல்லா கொப்பளங்களுமே நம்ம அம்மை அப்படின்னு லேபிள் பண்ணக்கூடாது. எல்லா கொப்பளங்களுமே அக்கியோ அம்மையோ கிடையாது. உங்களுக்கு வந்து உடனே தோல் மருத்துவர்கிட்ட, அருகில் இருக்கிற தோல் மருத்துவர்கிட்ட போயிட்டு அது என்ன தோல் பிரச்சனைன்னு ஆரம்ப காலத்திலேயே காமிச்சிங்கன்னா அது பின்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் விடாமல் நம்ம ஆரம்ப காலத்திலேயே பார்த்துடலாம். அரிப்பும் அதே மாதிரி தான், எல்லா அரிப்புகளும் ஒரு அரிப்பு கிடையாது. இந்த ஆட்டோ இம்யூன் அட்டிகேரியாலாம் வர்றப்போ நிறைய சிவியராக வரும். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு எமர்ஜென்சியாக நீங்கள் ஒரு பிக்னிக் போகிறீங்க, ஒரு வெக்கேஷன் போகிறீங்க, அந்த மாதிரி வர
என் பேஷண்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ஹேண்ட்பேக்கில் எமர்ஜென்சி டேப்லெட் ரெண்டு வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சுவாச குழாய் அடைக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் கண் வீங்குற பிரச்சனையாக இருந்தாலும் எப்பயுமே கையில் வந்து ரெண்டு டேப்லெட்ஸ் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு கைப்பையில் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அவசரத்தில் ஒரு பிக்னிக் போகிறீங்க இல்லை ஒரு காட்டுக்கே போகிறீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லா டைமும் டாக்டர்ஸ் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அந்த ரெண்டு மாத்திரை உங்கள் கைப்பையில் இருக்கிறது உங்கள் உயிரையே காப்பாற்றலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு என்ன தேவையோ நீங்கள் மருத்துவர்கிட்ட போகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்கர்ஷன் போகிறப்ப இந்த அட்டிகேரியாலாம் சிவியராக வர பேஷண்ட்ஸாக இருந்தால் எப்பயுமே கையில் வந்து ஒரு ஓம்னோகாட்டில் ஒரு பேண்டப்ரசோல் ஒரு அவிழ் மாத்திரை கைப்பையில் வச்சுருக்கணும். அது உங்கள் மருத்துவர் சான்றிதழோடு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். எழுதி கொடுப்போம் ஃபார் எமர்ஜென்சி யூஸ். அதுக்கு 10 மாத்திரை தேவையில்லை, ரெண்டு ரெண்டு மாத்திரை போதும். எமர்ஜென்சி டாக்டர் வந்து 24 மணி நேரமும் கிட்டேயே இருக்க முடியாத காலத்தில் நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுற காலத்தில் அவசரத்துக்கு நீங்கள் அதை பயன்படுத்தலாம். ஸோ இது வந்து நம்ம பார்த்த ஒவ்வாமையினால் பார்த்தது. ஸோ எந்த ஒரு கொப்பளமாக இருந்தாலும் நீர் கொப்பளமாக இருந்தாலும் தோளில் வர கட்டிகளும் அதே போல் அந்த கட்டி வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டு பெருசாகிறதுக்கு முன்னாடியே ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது சாதாரண கொழுப்பு கட்டியா சிபேஷியஸ் கட்டியா இல்லை வேறு பேசல் செல் காசினோமாவா ஸ்குவாமஸ் செல் காசினோமாவா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு சின்ன பையன் வந்து கேம் டு தி ஓபி. இதை எதுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா பப்ளிக் அவேர்னஸ்க்காக. அதாவது தோல்னா நம்ம வெளியில் பார்க்குற அழகு மட்டும் கிடையாது, தோல் உள்ளே இருக்க பிரச்சனை என்னென்ன காமிக்குதுன்னு. ஒரு சின்ன பையன் ஒரு 10 இருப்பான், 6-7 வருஷமா அவனுக்கு காலில் வந்து அதே இடத்துல சின்னதாக ஆரம்பித்து ஒரு கட்டி வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. ஆனால் அந்த கட்டியில் வந்து வலியோ அரிப்போ எதுவுமே இல்லை. இது என்னடா இது தோளில் தானே இருக்குது அப்படின்னு ஏமாந்தாப்பில் விட்டுட்டாங்க. 7-8 வருஷம் கழித்து இங்கே தோல் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு வர்றப்போ ஸ்கின் பயாப்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா அது புற்றுநோய். பட் 8 இருந்தனால அந்த புற்றுநோய் வந்து எலும்பு வரைக்கும் தாக்கியிருந்தது. புரியுதுங்களா? இதை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அவனுக்கு காமிச்சிருந்தா அது தோளில் சின்ன முளைப்பாக மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போவே டெஸ்ட் பண்ணி அதை எடுத்திருந்தோம்னா மற்ற பிள்ளைங்க மாதிரி அவன் காலை எடுத்துக்க வேண்டாமல் அவன் ஓடி விளையாண்டுருப்பான். முட்டிக்கு கீழே நம்ம காலை எடுத்துருக்க வேண்டியதில்லை. ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து இந்த மாதிரி பயப்படுத்துகிற இதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எது ஒன்று ரொம்ப நாள் வந்து ஒரு இடத்துல இருக்குது, சைஸ் வளர்ந்துக்கிட்டே ஒரு மச்சமே இருக்குது, அது ரொம்ப நாள் வெயில் படுற இடத்துல இருக்குது, அது ரொம்ப நாள் வளர்ந்துக்கிட்டே வருது, அதில் நிறம் மாற்றம் ஏற்படுது, அதில் கசிவு ஏற்படுதுன்னா உடனே நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட போய் அதை சொல்லி அதுக்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ எல்லாமே வந்து ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா அதை கடைசி காலம் வரைக்கும் விடாமல் தோல் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் வந்து காமிச்சிங்கன்னா சிறந்த பயன் நீங்கள் இதுக்கு பெறலாம். ஏன்னா தோல் வந்து நம்மக்கிட்ட நிறைய கதைகள் பேசும், நம்ம அதுக்கிட்ட பேசுகிறதில்ல. ஆனால் உங்கள் மருத்துவர்கிட்ட வந்தீங்க அப்படின்னா அந்த தோலில் இருக்கிற சிம்டம்ஸ் பார்த்தே இப்போ எல்லா தோல் மருத்துவரும் உங்களுக்கு அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இப்போ தோல் மருத்துவத்தில் வந்து உள் நோயாளிகள் தங்கும் பிரிவும் இருக்கிறனால நிறைய தடவை வந்து நீங்கள் ஒரு ஒரு இதுக்கும் சின்ன இதுக்கும் நீங்கள் பயப்படாமல் இதெல்லாம் போனால் ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படாமல் உங்கள் மருத்துவரை நம்புனீங்கன்னா பல்ஸ் தெரப்பியிலேருந்து இந்த ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூ டிசீசஸுக்கு கூட சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ் கிளீரோடர்மா வாஸ்குலைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து இப்போ பல்ஸ் தெரப்பியெல்லாம் வந்துருச்சு. ஸோ முன்னாடி காலம் மாதிரி இப்போ வந்து தோல் மருத்துவத்தில் வந்து எதுவும் இல்லைங்கிற காலகட்டம் மாறி இப்போ கடந்த 3-5 எந்த பிரச்சனையினாலும் நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு அதில் ரெமிஷனுக்கு நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ் பார்த்தீங்கன்னா குணம் அப்படிங்கிறதோட கட்டுப்பாடு தான் முக்கியம். கட்டுப்பாடுனா அந்த நோயை வந்து நம்ம அதே கட்டத்தில் நிறுத்தி வைக்கிறது. இது வந்து முடியும், அதே சமயம் அந்த நோயோட வீரியத்தை குறைச்சி அன்றாட வாழ்க்கைக்கு வந்து பேஷண்ட்டை வந்து செயல்பட நம்ம மருந்துகள் மூலியமாக வந்து அந்த பேஷண்ட்டை செயல்பட வைக்கிறது. இந்த மாதிரி தோல் மருத்துவத்தில் வந்து நிறையா பல்ஸ் தெரப்பி மோனோக்ளோனல் ஆன்டிபாடி தெரப்பி இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதனால் இதை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற காலகட்டத்திலேருந்து நம்ம மருத்துவம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அதே போல் வந்து எல்லா மருத்துவருக்கும் ஒரு இதை என்ன சொல்கிறேன்னா எல்லாருமே வந்து மருத்துவர் அப்படின்னாலே பேஷண்ட்டை வந்து நாங்கள் பேஷண்ட்டாக தான் பார்க்குறோம். பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணி அந்த பேஷண்ட்டை வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிற நோக்கோடு இருக்கனால உங்கள் பிரச்சனை என்னவோ தோல்லையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனைக்காக இருக்கட்டாலும் உங்கள் பிரச்சனைகள் என்னவோ அதை மருத்துவர்கிட்ட சொல்லி அதை ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்கள் சிகிச்சை பெற்று பயனடையலாம். Thank you.
வந்து ரேவதி ஹாஸ்பிட்டலில் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து மிக அதிநவீன முறையில் செய்கிறோம். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் ஒருவருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைன்னு முதல்ல பார்க்கணும். இங்கே தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்கிறதில்ல. ஸோ ஒரு மேலாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ஷன் இங்கே இருக்குது. யாருக்கு நிஜமாலுமே தேவை. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண் வழுக்கை வந்து எப்படி வரும், முதல்ல இந்த ரெண்டு பக்கம் கம்மியாகும், அப்புறம் நடுவில் இருக்க முடி கம்மியாகும், அப்புறம் எல்லா முடியும் சேர்ந்து நிறைய இடத்துல முடி இல்லாமல் போகும். ஸோ இதை வந்து ஆண்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்து உணர்ந்துட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் தோல் மருத்துவரை அணுகி இந்த ஹேர்ஸ் எல்லாம் எப்படி திரும்ப ரிவைவ் பண்ணலாம், இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சில மருந்துகள் தலைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணி முடி வேற ஸ்ட்ராங் பண்ணி இருக்கிற முடியை மொத்தம் பண்ணும். திடீர்னு ஒரு நாள் நான் நைட்டு தூங்கிட்டு இருந்தேன், காலையில் எந்திரிச்சு பார்த்தேன், முடியே காணா போச்சு அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ ஹேர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக ஹேர் கொட்டிகிட்டே இருக்கும். ஸோ ஒரே நாளில் எந்திரிச்சோடனே மொத்தமாக இருக்க முடி சன்னமாகறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் படிப்படியாக வரக்கூடிய முறைகள். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதனால நீங்கள் காலையில் எந்திரிக்கிறப்ப தலை சீவுறீங்க, மத்தியான ஈவினிங் சீவுறீங்க, அந்த மாதிரி சீவுறப்போ உங்கள் சீப்பில் நிறைய முடி வருதா, வீடை சுற்றி உங்கள் முடி இருக்கா, தலைவாணி உரையில் உங்கள் முடி இருக்கா, உங்கள் போனிடெயில் நீங்கள் பின்னி பெண்களாக இருந்தால் போனிடெயில் பின்னுறப்ப, ஆண்களாக இருந்தால் டெய்லி தலை எண்ணெய் வைக்கிறப்பையோ தலை சீக்கிறப்பையோ உங்கள் முடி ரொம்ப புழக்கமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, அடர்த்தி கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா, திடீர்னு இந்த மேல்மண்டை வந்து லேசாக தெரிய ஆரம்பிக்குதுன்னா அதுதான் ஆரம்ப கட்டம். ஸோ அந்த ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் தோல் மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதுக்கு மெடிக்கல் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதை யூஸ் பண்ணுறனால உங்கள் முடி வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிவைவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா முடிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸட் பேங்க் மாதிரி. யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு முடியை வளர்த்தி கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா, இது பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சொல்கிறேன், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக நான் கொடுக்குற மெசேஜ், முடியை வந்து யாராலையுமே வளர்த்த முடியாதுங்க, கடவுளால் மட்டும்தான் வளர்த்த முடியும். ஸோ முடி வந்து உங்களுக்கு வளர்ந்துரும், புது முடி அங்கே வரும் அப்படின்னா நம்பாதீங்க. ஏன்னா முடி வந்து ஃபிக்ஸட் பேங்க். நம்ம எப்படி தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னாலும் கண்டிப்பாக அந்த முடி வந்து ஃபஸ்ட்டு சன்னமாகும். இதை வந்து மினியேச்சரைசேஷன் ஆஃப் ஹேர் ஃபாலிக்கல்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சன்னமாகும், அப்புறம் சன்னமான முடி மறைஞ்சு போகும். ஸோ அந்த சன்னமான கட்டத்தில் வந்து நீங்கள் மருத்துவரை அணுகுனீங்கன்னா அந்த சன்ன முடியை மொத்தம் பண்ணுறதுக்கு நிறைய நீங்கள் பயோட்டின் டேப்லெட்ஸு லோஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மொத்தமாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, டாக்டரம்மா இல்லை டாக்டர், உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் முடி நல்லா இருந்தது, 6 மாதம் வந்ததுக்கப்புறம் முடி வந்து திரும்பி பழைய நிலைமைக்கு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறுத்திட்டேன், 6 மாதம் கழித்து பழைய நிலைமைக்கு ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது எதனால் அப்படின்னா உங்கள் மருத்துவர்கிட்ட கரெக்டாக சிகிச்சை எடுத்துக்காதன் காரணமாக தான். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஜெனட்டிக் கிளாக், உங்களுக்குள்ளே ஒரு ஜெனட்டிக் கிளாக் இருக்கு இல்லையா, அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும், உங்கள் அப்பா தாய் மாமா சித்தப்பா அந்த மாதிரி உங்கள் சந்ததியினருக்கு முடி எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் முடியை செஞ்சிடும் ஒரு காலகட்டத்தில். அதுலேருந்து நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு தான் வந்து நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட வந்து நீங்கள் பயோட்டின் டேப்லெட்ஸ் லோஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க. திடீர்னு 6 மாதம் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு 6 மாதம் கழித்து அவங்க முடி அப்படியே நீங்கள் மறந்த வாக்கில் இருந்தீங்கன்னா உங்கள் முடியும் உங்களை மறந்துட போகுது. அதுதான் உண்மை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட்னு இருக்குது ஹேருக்கு. ஒரு 6 மாதம் கரெக்டாக சிகிச்சை, 6 மாதம் 8 மாதம் சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அடே எங்கள் அப்பா உங்கள் முடி என்னப்பா இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுன்னா வேறு எதுவுமே வேண்டாம். உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு ஒரு சிம்பிள் லோஷன்ஸ் தலையில் அப்ளை பண்ணுற மூலமா நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆன ஹேரை வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணும். அதுக்கு நீங்கள் வந்து தோல் மருத்துவர்கிட்ட கேட்கணும். ஸோ இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்போ பெண்களுக்கும் அதே மாதிரி தான். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு இந்த ரெண்டு சைடும் கம்மியாகும்னு இல்லையா, பெண்களுக்கு வந்து வகுடு பகுதியில் கம்மியாகும். இதை வந்து ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ்னு சொல்லுவோம். ஸோ தைராய்டு பிரச்சனை, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ், அதாவது சினைப்பையில் நீர்க்கட்டி, பரம்பரைத்தன்மை, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் பெண்களுக்கும் வகுடு பகுதியில் முடி சின்ன வயசுலேயே காணாமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே மருத்துவர்கிட்ட வந்தீங்கன்னா மெடிக்கல் லைன் ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி இருக்குது முடியை வந்து வலுப்படுத்துறதுக்கு. ஸோ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, சிறு வயசுலேயே உங்களுக்கு முடி ரொம்ப ஒரு ஃபாலிக்கல் கூட இல்லாமல் ஸ்மூத்தாக காண போயிடுச்சு அப்படின்னிங்கனாலும் ரேவதி ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இங்கேன்ட்டு இல்லை, உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கேட்கலாம். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் முறை இருக்குது. இதில் என்ன பண்ணுவோம்னா உங்கள் பின்னாடி ஆக்ஸ்புட் ஹேர், புடனியில் இருக்க முடியை வந்து நம்ம ஹேர் பேங்க்குன்னு சொல்லுவோம். எவ்வளோ வயசு ஆனாலும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா 70-75 வயசில் கூட பின்னாடியில் இருக்க முடி காணாமலே போகாது. ஏன்னா தட் இஸ் கால்டு டோனர் டாமினன்ட் ஏரியா. ஸோ அந்த டோனர் டாமினன்ட் ஏரியாவில் இருக்க ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எடுத்து நம்ம முன்னாடி போகிறது வைக்கிறனால பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி முடி வேர்க்கால் ஒன்று கூட இல்லாத இருக்கிற இடத்துல முடி வேருக்கு வந்து நம்ம உயிர் ஊட்ட முடியும்.
ஸோ இதுலேயும் வந்து நம்ம புது புது முடி வளர்த்துறது இல்லை, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மருத்துவர்கிட்ட வந்தோடனே ஃபஸ்ட்டு பேஷண்ட் என்ன கேட்பாங்க, டாக்டர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எனக்கு முடி வளர்ந்துருமா? புது முடி வளராது, உங்கள் முடி ஆனால் சன்னமாக மறைஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்க முடி மொத்தமாயிடும். இது வந்து மருத்துவ சிகிச்சையில் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒரு முறை இருக்குது, ஃபாலிகுலர் யூனிட் டிரான்ஸ்பிளான்ட் இருக்குது. பட் ஃபாலிகுலர் யூனிட் டிரான்ஸ்பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், ஏன்னா நிறைய ஃபாலிக்கல்ஸ் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து அந்த டோனர் ஸ்ட்ரிப்பை எடுத்து அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை எடுத்து ஸோ ஸ்லிவரிங், கட்டிங், த்ரெட்டிங், ஃபைனல் ஸ்டெப் வந்து பிளான்டேஷன். ஸோ ஒரு நாள் முழுக்க நடக்கும் இந்த சிகிச்சையில். இந்த சிகிச்சையோட முழு முக்கியம் என்னென்னா உங்களுக்கு முழு மயக்கம் வந்து தரணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா ப்ரொசீஜர் நடக்கிறதுக்கு நடுவில் பேஷண்ட் சாப்பிட்லாம், ஜூஸ் குடிக்கலாம், மருத்துவரோட பேசிகிட்டு இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பிளான்டேஷன் பண்ணுறோமோ, எந்த இடத்துல முடி பொறுத்துறோமோ அங்கே மட்டும் லோக்கல் அனஸ்தீசியா தரனால இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சேஃப் ப்ரொசீஜர். பண்ண அதே நாள் பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடலாம், ஹாஸ்பிட்டலெல்லாம் தங்கவே வேண்டியதில்லை. இதில் என்ன பண்ணுறோன்னா பொடனில் இருக்க முடி எடுத்து அதை வந்து நிறைய ப்ராசஸ், ஸ்லிவரிங், கட்டிங், இந்த மாதிரி அந்த முடியெல்லாம் பிரித்து அந்த ஹெல்த்தியாக இருக்க முடியை வந்து பிளான்டர்ஸில் போட்டு உங்களுக்கு வந்து முன்னாடி எந்த இடத்துல முடி இல்லையோ அங்கே இம்ப்ளான்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஹேர் இம்ப்ளான்டேஷனோட பயன் என்னன்னா ஒரு முடி வேர்க்கால் கூட இல்லாமல் நைஸாக இருக்கிற இடத்துல கூட பேஷண்ட்ஸ்க்கு புது முடி உயிர் வேர்க்கால் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் வந்துடும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடித்து 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து அவங்களே உணர்கிற அளவுக்கு புது முடி வேர்க்கால் வந்து உயிர் பெற்றோம். அதுக்கப்புறம் அடுத்த 1 வருஷத்தில் பொருத்தின முடிக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பராமரிக்கிற முறையெல்லாம் நாங்கள் மருத்துவர் சொல்லிடுவோம், அந்த முடி வந்து அந்த மொத்தம் இன்க்ரீஸ் ஆகி அடுத்த 1 வருஷத்தில் நிறைய டென்சிட்டி பேஷண்ட்ஸ்க்கு தர முடியும். ஸோ இந்த முறை தான் ஃபாலிகுலர் யூனிட் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிற முறை. இது வந்து சிறந்த முறையில் ஹாஸ்பிட்டலில் செஞ்சிட்ருக்கோம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பசங்களாக இருக்கட்டும், அதாவது ஹேர் இல்லையே அப்படிங்கிற மன அழுத்தம் இப்போ நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு முடி வேர்க்கால் கூட இல்லாத இடமா இருந்தால் உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ஷன். இதுவே எல்லாத்துக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ட்ரைக்கோஸ்கோப்பி ஹேர் அனாலிசிஸ் பார்த்து உங்கள் முடி வேர்க்கால் எப்படி இருக்குது, முடியோட மொத்தம் எப்படி இருக்குது, ஒரு வேர்க்கால்லேருந்து எத்தனை முடி இருக்குது, உங்கள் வேரில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனையோ செதில் நோயோ எக்ஸிமாவோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு மருத்துவர் நாங்கள் சூஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் மட்டும்தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகிறாங்க. ஸோ சூஸ் பண்ணுற மெத்தட் கரெக்டாக இருக்குது. பண்ணுற மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப மெட்டிகுலஸாக பண்ணுறோம். ஹேர் ஃபாலிக்கல் டெம்பரேச்சர் கூட கரெக்டாக போட்டு அந்த ஃபாலிக்கல் டெம்பரேச்சர் எல்லாம் கூட மெயின்டைன் பண்ணிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அறுவை சிகிச்சை அரங்கத்தையும் வந்து சிறந்த முறையில் மெயின்டைன் பண்ணுறனால. ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஸ்டெப்பையும் வந்து நம்ம முக்கியமாக கரெக்டாக மானிட்டர் பண்ணி சிறந்த மருத்துவர்கள் கொண்ட டீம் வந்து செய்கிறனால உங்களுக்கு மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ இது வந்து ஃபாலிகுலர் யூனிட் டிரான்ஸ்பிளான்ட் ஆண்களுக்கும் செய்யலாம், பெண்களுக்கும் செய்யலாம். பட் அதுக்கு நிறைய செலெக்ஷன் க்ரைட்டீரியா இருக்குது. அதுக்கு நீங்கள் மருத்துவமனையில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெடிக்கல் லைனே போதுமா, இல்லை மெடிக்கல் லைனை தாண்டி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா தெரப்பின்னு இருக்குது, அதில் வந்து பேஷண்ட்டோட பிளட் எடுத்து சென்ட்ரிஃப்யூஜ் பண்ணி ஸ்டெம் செல்ஸ் ஆட் பண்ணி டைரெக்டாக ஸ்கேல்பில் இன்ஜெக்ட் பண்ணலாம். அப்புறம் இதெல்லாம் தாண்டி ஒரு முறை வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனும் இருக்குது. ஸோ வந்து கிராசஸ் டூ நாட் க்ரோ ஆன் தி பிஸி ஸ்ட்ரீட்ஸ், எனக்கு வழுக்க தலை இருக்குது நான் கவலைப்படலை அப்படிங்கிற பேஷண்ட்ஸ் வந்து மெடிக்கல் லைன் மட்டும் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு கண்டிப்பாக முடி வேணும்னு விரும்புகிறவங்களும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட யூத்ஃபுல் அப்பியரன்ஸை வந்து ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார் ஹேர் பிளான்டேஷன், ஹேர் ரெஸ்டோரேஷன் சர்ஜரி.
ஸோ எல்லா நோயும் அம்மா கிடையாது, எல்லா நோயும் அக்கி கிடையாது. ஸோ எந்த தோல் நோய் இருந்தாலும் ஆரம்ப காலத்திலேயே நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்து அது ரொம்ப தாக்குதல்னால ஏற்படக்கூடிய நிறைய மற்ற மருத்துவ செலவுகளை நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஓபி சிகிச்சை மூலியமாகவே ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது தோல் மருத்துவம் வந்து ரொம்ப வளர்ந்துருக்கிறனால சின்ன சின்ன தோல் பிரச்சனைகளாக இருந்தாலுமே நீங்கள் அதை ஆரம்பத்திலேயே கண்டு சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்மெண்ட்டோட இது. நன்றி.